வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 7, திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை 2021 செப்டம்பர் 23 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி அறிக்கை. நேற்று இம்மண்டலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில், அதுவும் புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு பகுதியாம், மணமேல்குடி கடலோரப் பகுதி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம் உட்பட, ஆவுடையார் கோயில் உட்பட நேற்று மழை கொடுத்திருக்கும். ஒருவேளை ஒதுக்கி ஒதுக்கி குறைவான மழை கொடுத்திருந்தாலும், ஏற்கனவே நல்ல மழை பெய்திருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த மழை இன்றும் இருக்கும், நாளையும் இருக்கும், 25ஆம் தேதியிலிருந்து வலுத்திருக்கும், அக்டோபர் 7 வரை எல்லா நாளுமே இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் நத்தம் பகுதிக்கும் தினசரி மழை உண்டு. ஒரு நாள் ஒதுக்கினாலும் பல இடங்களிலே பெய்து ஒரு குறிப்பிட்ட சில இடங்களிலே ஒதுக்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்திற்கு 26ஆம் தேதிக்கு மேல், கண்டிப்பாக 28ஆம் தேதிக்கு மேல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒதுக்கி இருக்கக்கூடிய, திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி கரூர் இடைப்பட்ட பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்டம் ஒற்றஞ்சத்திரம் மற்றும் கரூர் இடைப்பட்ட பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதிக்கும், இதுவரை ஒதுங்கியிருக்கக்கூடிய பகுதிக்கும், தென்சீனக்கடல் நிகழ்வு ஒடிசா கடலோரம் நீடித்து ஆந்திர கரையோரம் ஒரு தாழ்வு பகுதியும், தமிழகத்தில் காற்று சுழற்சியும் உருவாகி, தமிழக கடலோரம் காற்று சுழற்சி உருவாகி நிகழ்வுகளின் சங்கமம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக நல்ல மழை கொடுக்க இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், கரூர் மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்ட காற்று பகுதிக்கும், கரூர் மாவட்ட காற்று பகுதிக்கும், பிற பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கும். இன்று நாளையும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதே, 26லிருந்து பரவலாகும், 28லிருந்து உறுதியாகும். காற்று பகுதிக்கும் மழை உண்டு அக்டோபர் 3 வரை, அக்டோபர் 7 வரை ஆங்காங்கே உண்டு, ஆண்டால் 3 வரை பரவலாக உண்டு. திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில், அதுவும் துறையூர் பகுதிக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்குது. அதேபோல் துவரங்குறிச்சி பகுதிக்கும், இடைப்பட்ட மாநகர் பகுதிக்கும், மணப்பாறை பகுதிக்கும் 26க்கு மேல், 28லிருந்து கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. எல்லாம் ஓரிரு நாட்கள் பொறுமையாக இருக்கவும், படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அளவில் நேரத்தில் கூடும். எல்லாம் மாலை இரவு மழை, சில நாட்கள் மதிய மழையாக இருக்கும், சில நாட்கள் அதிகாலையும் மழை இருக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது, மழை நீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், மழை நீரை நிலத்தடியில் செலுத்துவோம், பண்ணை குட்டைகளில் சேமிப்போம். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அக்டோபர் 2வது 3வது வாரத்திலும் அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த நிகழ்விலும் மழை இருக்கிறது. வாரம் 3 நாள், குறைந்தபட்சம் வாரம் 2 நாள் காற்று பகுதிக்கும் அக்டோபரில் மழை இருக்கிறது. அக்டோபர் 23, 24, 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் டிசம்பரில் இம்மண்டலத்திற்கு மழை பொழிவு, தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை வலுக்கும். டிசம்பரை விட ஜனவரியிலும் மழை தொடரும். ஆக மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையில் சிறப்பாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்த இடம் திண்டுக்கல், திருச்சி, அடுத்த இடம் கரூர், எல்லா மாவட்டத்திற்கும் மழை பொழிவு இருக்கிறது. நம்பிக்குடன் இருப்போம், மழை நீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்போம். நன்றி.